வாராகியம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகியம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். நம பார்வதி பதயே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தித்தின் நேர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரியுடைய அனந்த கோடி நமஸ்காரம். இன்னைக்கு வருகிற 29/8/2023 அன்று அயக்ரீவர் ஜெயந்தி. அயக்ரீவரை வழிபடக்கூடிய நாள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகார் கிரகம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவர் பாஸ்மகே. என்ன இந்த அயக்ரீவர் யார் அப்படின்னா பெருமாள். இந்த அயக்ரீவுக்கு என்னென்ன விசேஷம் அப்படின்னா அவர் தான் மேதாவி. அப்படின்னா என்ன அப்படின்னா மேதத்தை கொடுக்குறது. புத்தி நல்லா இருக்கணும். புத்தி நல்லா இருந்தால் எல்லாமே நமக்கு வந்து சேர்ந்துடும். இது யாருக்காக இந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம்? முதல்ல குழந்தைகள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்வி செல்லத்தை நிறைய தரணும் நம்ம. அதுக்கு யார் மூலாதாரம் அப்படின்னா அயக்ரீவர். இந்த அயக்ரீவரை வழிபட்டா குழந்தைகளுக்கு உடனே ஓடி வந்து கல்வி செல்லத்தை கொடுக்கக்கூடியவர். ஆமாம், அயக்ரீவர்னா கல்வி மட்டும்தானா, வேற எதுவும் கிடையாதா அப்படின்னா, அயக்ரீவருடைய அவதாரம் என்ன அப்படின்னா குதிரை முகம். அந்த குதிரை முகம், இந்த குதிரையோட குணம் என்ன அப்படின்னா, குதிரைக்கு ரெண்டு கண்ணையும் கட்டிட்டான்னா அது நேர ரொம்ப வேகமாக கண் சிதறாமல் வேகமாக போகும். அதை நீ அதை கட்டாமல் நம்ம வண்டி ஓட்டின் போனோம்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னா அது கண் பார்வைகள் திசை மாறி நம்மளை எங்கேயானு தள்ளி விட்டுட்டு போயிடும். இந்த இடத்துல பெருமாள் அயக்ரீவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஸ்திரமான ஒரு படிப்புத்தன்மையை கொடுக்குறார். அதனால 29/8/2023 அன்னைக்கு அயக்ரீவர் ஜெயந்தியை எல்லாரும் கொண்டாடணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, குழந்தைகள் மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கிற குழந்தைகள், நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவா, ஆற்றுல இருக்கிறவா, பாராயணம்லாம் பண்ணுறவா, எல்லாருக்குமே வந்து படிப்பு கண்டிப்பாக உண்டு. நம்மெல்லாம் 100 வயசு வரைக்கும் பூலோகத்தில் இருந்தாலும் நமக்கு படிப்பு உண்டு. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படிப்புனால தான் எல்லாமே வேலை செய்யும். அபிராம பட்டர் பாடுறார், கலஜாத கல்வியும் குறஜாத வயதுவார் கபடி வாடாத நட்பூம், கலஜாத கல்வியும் குறஜாத வயதுவார் கபடி வாடாத நட்பூம். அவர் என்ன சொல்றார் பார்த்தேன், முதல்ல கலையாத கல்வியும், கல்வி இருக்கணும் சார் எல்லாருக்கும், எல்லாருக்கும் படிப்பு வேணும். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், கலஜாத கல்வியும் குறஜாத வயதும், கல்வி இருந்ததுன்னா வயசு நிறைய வந்துன்னு இருக்கும்னு சொல்லுவான். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்ப நல்லா படிச்சவன் என்ன பண்ணுவான், இப்ப படிப்புலயே பெரிய படிப்பு டாக்டர்ஸ் படிக்கிறான், அவன் என்ன சொல்றா, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சொல்ற, முதல்ல இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்கு இதெல்லாம் சாப்பிடுங்கோ, இந்த வயசுலேருந்து இது வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடாதுங்கோ, வாக்கிங் போங்கோ, நல்ல யோகாலாம் பண்ணுங்கோ அப்படிங்கிற. ஏன் அப்படின்னா, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அங்கங்களுக்கெல்லாம் இந்தந்த வயசு வரைக்கும் இந்தந்த ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்கும். அதனால் அவள் என்ன சொல்கிறான்னா, நம்ம இன்னும் நீடூடி வாழறதுக்கு நமக்கு எல்லாத்தையும் அவள் அறிவுரை பண்ணுறாள். அதனால்தான் அந்த அறிவு மேம்பட்டது என்று சொன்னேன். ரெண்டாவது, இப்போ வைத்தியரை எடுத்துன்னு அப்படி சொன்னோம். இந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பேசிக் தான் முதல்ல படிப்பை நல்லா சொல்லி கொடுத்துட்டு ஆர்வம் பண்ணிட்டோம்னா காலப்போக்கில் அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கும். ஸ்கூலில் சேர்ந்த உடனே அஇஇ எதை சொல்கிறா, ஏபிசிடி எதை சொல்கிறா, அந்த படிப்பை முதல்ல கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, வித்யா வித்யாதேவியை வச்சு கற்றுக் கொடுக்குறோம்.
அதை பேசிக்காக கத்தின்றுக்கே இருக்கும் பொழுது அந்த பெரிய லெவலில் வரும்பொழுது அந்த குழந்தை நல்ல படித்து திறமையை பெற்றுப்பார். கல்வி வந்துடுத்துன்னா செல்வம் வந்துடும். படிச்சுட்டான்னா நல்ல வேலைக்கு போவான். நல்ல வேலைக்கு போகிறான்னா அவனுக்கு என்ன வந்துடும், மனோதைரியம் வந்துடும், குடும்பம் நடத்தக்கூடிய பாக்கியம் வந்துடும். அப்போ குடும்பம் நடத்துகிற பாக்கியம் வந்துடுத்துனா வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு மனோ தத்துவம் அவனுக்கு வந்துடும். கடனே வாங்காமல் அழகாக சாமர்த்தியமாக குடும்பம் நடத்துவான். இதுக்கு என்ன சார் முதல்ல பேசிக் அப்படின்னா நம்பால் தான் சார், அயக்ரீவர் தான். அயக்ரீவர் இல்லைன்னா நம்மலாம் உலகத்தில் ஒன்றும் கிடையாது, வேஸ்ட். படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உத்தியோகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறோம், இன்டர்வியூக்கு போனோன்னா என்ன கேட்குறா, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு தான் கேட்குறா, வேறு தான் கேட்குறாளா? இல்லை. அதனால் எல்லாரும் இப்போ வேலைக்கு இருக்கிறவாளும் இங்கே கொஞ்சம் படிச்சிருப்பா, இன்னும் நாலு படிப்பு படித்தா ப்ரமோஷன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ப்ரமோஷன்லாம் வரணும்னா கூட இந்த அயக்ரீவர் வழிபடணும். இந்த அயக்ரீவர் ஜெயந்தியில் அயக்ரீவர் பகவானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா ஏலக்காய் மாலை, ஏலக்காய் மாலையை சாத்தணும். ரெண்டாவது சக்கரபொங்கல், விசேஷமான நைவேத்தியம். அப்படி அந்த அயக்ரீவருக்கு நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்கோ. மாமா நாங்கள் கோவில்லாம் இல்லை, என்ன பண்ணுறது அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நோட் புக் பேனாலாம் வாங்கி கொடுங்கோ, படிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுங்கோ. இப்போ உங்கள் ஆத்துக்கு பக்கத்தில் அது குழந்தையாக இருக்கிறோம் வாங்கி கொடுப்பா, நீங்கள் அவாத்து குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும். இப்படி வாங்கி கொடுத்தேன்னா குழந்தைகள்லாம் கல்வி செல்வத்தில் மேலும் மேலும் வளர்ந்து வருவார்கள். அதனால் எல்லாரும் வருகிற 29/8/2023 அயக்ரீவர் ஜெயந்தி அன்றைக்கி எல்லாரும் அயக்ரீவரை வழிபட்டு குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கணும். சரி மாமா, அது கல்விக்கு மட்டும்தானா அப்படின்னா புத்திர்பலம் விசோதரியம் நிர்பகத்தம், அதாவது பஞ்சமுக ஆஞ்சநேயர்ல அயக்ரீவர் இருக்கார், சுவாமிக்கு மேல இருக்கார். என்ன சொல்றாருங்க, ஆஞ்சநேயர்கிட்ட போய் இருக்கார் அவர், புத்தி புத்தியை கொடுக்கிறாருங்க. என்ன புத்தி, நற்செயல்களை செய்யக்கூடிய நற்புத்தியை கொடுக்கிறார், துர்புத்தியெல்லாம் நாசம் பண்ணிடுறார். அங்க யார் வந்து நிற்கிறான்னா ஆஞ்சநேயரோட போய் நிற்கிறார். ஆஞ்சநேயர் பஞ்சமுகம், இன்னும் சொல்லப்படையினா ஆஞ்சநேயருக்கு 11 முகங்கள் இருக்கிறது. அந்த இந்த 5 முகத்தில் தான் பிரதானமாக அயக்ரீவர் இருக்காருங்க. இந்த அயக்ரீவர் என்ன பண்ணுறாருங்க, ஆஞ்சநேயர்கிட்ட ஏன் போய் உட்காந்தாருமாமா அப்படின்னா, ஆஞ்சநேயர் யார், பெரிய பராக்கிரமர் இல்லையா அவர், அதனால அங்கே ஆஞ்சநேயருடைய ஒரு முகத்தில் அவர் உட்காந்துருக்கிறதுனால அந்த அயக்ரீவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஆஞ்சநேயரோட சேர்த்து என்ன கொடுக்குறார், பலம் கொடுக்கிறார், செல்வம் கொடுக்கிறார், அதே நேரத்தில் படிக்கக்கூடிய வித்தைகளை கொடுக்கிறார். வித்தைன்னா ஒரு சின்ன வித்தை கிடையாது சார், ஒரு பெரிய வேத கணபாடிகள் இருக்கா, அதில் போய் நீங்கள் போய் கேளுங்கல்ல, வேதம் கொஞ்சமாக தான் படிச்சிருக்கேன்பா, ஆனால் பெரிய படிப்பு படிச்சிருப்பான், வேதத்துக்கு முட்டுப்புள்ளியே கிடையாது. அதேமாரி கல்வி செல்வங்களுக்கு எந்த ஒரு முட்டுப்புள்ளியும் கிடையாது. ஒருத்தன் படிச்சிருப்பான் பெரிய பின்னாடி பிஹெச்டி எம்ஹெச்டி டிகிரி டிகிரி அப்படியே பேருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு லைனாக வரும். என்ன சார் அவருக்கு மட்டும் வருது அப்படின்னா வித்யாதேவி வித்யா அனுகிரகம் அவன்கிட்ட இருக்கு. எப்போ இருந்தது, அவனை பேசிக்கலி அவன் அப்பா அம்மா அப்படி படிக்க வச்சான். நம்ம தான் சார் நம்ம குழந்தைகளை கொண்டு போகணும், அடிக்காதீங்க, அவனுக்கு ஊக்குவிக்கணும். சுவாமி என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த அயக்ரீவர் குழந்தைகளெல்லாம் மடியில் வச்சுக்கிறார், ஒரு புராணத்தில் இருக்கு. வித்யா அனுகிரகம் என்றார் அவர், அந்த வித்யா அனுகிரகம் என்றதுனால குழந்தைகள் எல்லாம் அவர் பக்தியோடு அழிச்சுப்ப சொல்கிறார். நீங்கள் அயக்ரீவரை குழந்தைகிட்ட சொல்லணும், அம்மா அயக்ரீவரை நமஸ்காரம் பண்ணிக்கோ, கணுக்குள்ள 100 மார்க் எடுத்துருவோம் இன்றைக்கி அப்படி நீங்கள் சொல்லணும். அதே நேரத்தில் குழந்தை காலேஜ் போகிறாளா, ஏ இந்த இந்த வாட்டி அரியாஸ் கிடையாது, அயக்ரீவர் இருக்கார் அப்படி நீங்கள் சொல்லணும். சரி வேலைக்கு போகிறான், ஒருத்தன் இன்டர்வியூக்கு போகிறான், நல்லா படிச்சிருக்கான், அவனுக்கு வேலையே கிடைக்கல, ஏ அயக்ரீவர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆஞ்சநேயர் நமஸ்காரம் பண்ணிவிட்டு போ, இந்த வாட்டி இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிவிடுவிடா, எவ்வளோ ரூபாய் சம்பளம், 1,00,000 ரூபா, 6 மாதம் வேலை பார்ப்பான், நல்லா வேலை பார்த்தோன்னே இவனுக்கு வேலையே இல்லாமல் வேலை கிடைச்சோன்னு அவன் அந்த வேலையில் ஒரு ஆர்வம் காட்டினோடனே 6ஆம் மாதம் அவனுக்கு ஃப்ளைட் ஏற்றி அமெரிக்காவில் போய் உட்கார வச்சுருவா, எவ்வளோ ரூபாய் சம்பளம், 5,00,000 ரூபா. பாருங்க, 6 மாதத்துக்குள்ள ஒரு 5,00,000 ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு வித்தியை கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் அயக்ரீவர். அப்படிப்பட்ட அயக்ரீவர் இந்த இடத்துல இருக்க. சரி இந்த அயக்ரீவர் தான் சொல்கிற, அயக்ரீவர் படிப்புக்குன்னு சொல்கிறேன், புத்திக்கும் அவர் தான் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர். இப்போ நீங்கள் ஆற்றுல ரிட்டையர் ஆகி உட்காந்துருக்கேன்,
அதுல எல்லாரும் மாமி மாமா எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டு சண்டை போட்டு ஒரு டிவியை பார்த்துட்டு 24 மணி நேரம் டிவியில தான் எல்லாம் டிராமா. அதனால அதெல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு மணி நேரம் இதிகாச புராணங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க. அயக்ரீவர் உங்க மைண்ட்ல வந்து உட்காந்துருவார். என்ன பண்ணுவார் தெரியுமா? அயக்ரீவர் நீங்க படிக்க படிக்க ஒரு முதல் நாளைக்கு உங்களுக்கு 5 நிமிஷம் உட்கார பிடிக்காது, அடுத்த நாளைக்கு 10 நிமிஷம், அப்புறம் 2 நாளைக்கு படிக்க மாட்டேன், மூணாம் நாளைக்கு இந்த அயக்ரீவரார் ஆத்துல வழிபட்டுட்டே வாங்கோ, இல்ல கோயில போய் பெருமாளை வழிபட்டுட்டே வாங்கோ, அப்படியே உங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய புக்தி வந்து நீங்க என்ன பண்ணுவேன்னா பெரிய பெரிய புக்கெல்லாம் ஆத்துல வாங்கி படிக்க ஆரம்பிச்சுவேன். படிக்க ஆரம்பிக்க படிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு ஞானமா இருக்கும் வரும். எந்த வயசுக்கு நீங்க ஆத்துல ரிட்டையர் ஆகி உட்காந்துக்கிறே பார்த்தீங்களா, பொண்ணும் பொருளும் எல்லாம் சம்பாதிச்சு பேரம்பேத்திலாம் பார்த்துட்டு நிம்மதியா இருக்கிற பாருங்க, வேற எதுவும் சிந்தனைக்கு போகாதீங்க. அயக்ரீவர் ஞானத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுத்தா பக்தி வந்து ஞானம் வந்தா அடுத்தது என்ன வரும்? இந்த உலகத்தில் யார் நிரந்தரம் கிடையாது, மோட்சம் வரும். எங்க மோட்சம் வரும்? மகாவிஷ்ணு நேரம் கூப்பிடுவார் வைகுண்டத்துக்கு. யாருக்கு கிடைக்கும் அந்த பாக்கியம்? அப்ப எத்தனை வயசு ஆனாலுமே நமக்கு வித்யா உண்டு. அதனால ஐஏஎஸ் படிச்சுட்டேன் அப்படின்னா அதோட முடியல வித்யா, அந்த ஐஏஎஸ் படிச்சதுக்குரிய வேல்யூயேஷன் நீங்க வெளியில காமிக்கணும். இப்ப அக்கௌண்ட் சிஏ படிச்சுட்டார் அப்படின்னா 10 கம்பெனிக்கு ஆடிட்டிங் பண்ணணும். அப்ப ஆடிட்டிங் பண்ணுவோம், அவருடைய படிப்பு வித்யா இண்டே இருக்கும், டாக்ஸ் எல்லாம் படிக்கிறா வித்யாயின்றே இருக்கும். அப்ப வித்யாகத்துக்கு யார் அப்படின்னா இந்த அயக்ரீவர் தான். அதனால எல்லாரும் இந்த அயக்ரீவர் வழிபட்டு எல்லாருமே ஆத்துல சின்னவாலேருந்து பெரியவா வரைக்கும் ஆத்துல உட்காந்துட்டு இந்த அயக்ரீவரை வழிபட்டு குழந்தைகளுக்கெல்லாம் அன்பா அயக்ரீவர் அப்படிதான் சொல்ற அயக்ரீவர் நரசிம்மரும் அன்புக்கு பஞ்சம் இல்லை. அவ மனித முகமே இல்லை பாத்தீங்களா, அயக்ரீவர் நரசிம்மர் எடுத்துங்கள பிரகல்லாதன் பாடுறான், பிரகல்லாதன் பக்கத்துல போய் நிக்கிறான், நரசிம்மர் அப்படியே கூப்பிடுறாரு குழந்தையா, குழந்தைக்கும் அந்த பயம் இல்ல மிருக முகமோனும். இந்த இடத்துல அயக்ரீவர் குதிரை முகம், குதிரை எப்படி இருக்கும் பக்கத்து கொஞ்சம் கிட்டக்கு போனாலே உம்பும் பயப்படாம இருக்கும். ஆனா குழந்தைகளுக்கெல்லாம் அவ எந்த ரூபத்துல வந்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறா பாத்தீங்களா. அதனால இப்ப மனுஷ முகமா வச்சுங்கல்ல இவன் பார்க்கவே மாட்டான், ஒரு டிஃபரெண்டா இருக்கிறதுனால அந்த படிப்பு அவளுக்கு மேலும் மேலும் உயர்த்தி கொடுப்பதற்கு இந்த அயக்ரீவரை வழிபடுவோம். அயக்ரீவரை படிச்சு எல்லாரும் கோவில ஏன் அயக்ரீவர் ஹோமம் பண்ணான்னா பண்ணுங்கோ, இல்லை ஆற்றுல உங்கள் ஆற்றுல நாளைக்கு பசங்க படிக்கிறான், பசங்க குழந்தை ரொம்ப முட்டாளாக இருக்கா படிக்கவே மாட்டேங்கிறா சோம்பேறித்தனமாக இருக்குன்னா அயக்ரீவர் ஹோமம் பண்ணுங்கோ. அயக்ரீவர் ஹோமம் பண்ணால் ஆற்றுல தாராளமாக பண்ணால் வித்யாதேவியோட அனுகிரகம் ஆற்றுல பண்ணலாம், வேதங்கள் இன்னும் செழித்துவங்கி நிற்கும். நம்ம ஆற்று 4 சுவத்துலேயும் வேதம் ஒழிச்சாமலே இருக்கும். இப்போ வேத பண்டிதருக்கெல்லாம் ஆற்றுல வந்து ஹோமம் பண்ணுவா, ஹோமம் பண்ணால் சாஸ்திரிகள்லாம் ஹோமம் பண்ணோன்னே அந்த ஜெபம் பண்ண பவர் ஆற்றுல அந்த வைப்ரிகேஷன் இருக்கும், புகையெல்லாம் போயிடும், கனல்லாம் அரைஞ்சிடும். ஆனால் அவள் வாயால் நல்லா சவுண்டாக சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு மாற்று செவுத்தில் அப்படியே ஒழிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம மாற்று குழந்தை கண்டிப்பாக மேலும் மேலும் உயர்ந்து பெரிய லெவலில் வந்துடுவான். மாமா என் பையனுக்கு படிப்பே இல்லை மாமா, புத்தியே இல்லை, என்ன தான் பண்ணுறது, படிக்கவே மாட்டேங்கிறான், அவனை நிறுத்திட்டேன் அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க, அவன் வேறு எதற்கோ பிறந்திருக்கான். படிப்பில்லாதவன் எத்தனையோ பேர் இந்த நாட்டில் பெரிய பெரிய கோடீஸ்வரா இருந்திருக்கா, பெரிய பெரிய லட்சக்கணக்கில் அவளுக்கு கீழே வேலை பார்த்து அவளுக்கு குடும்பங்களுக்கெல்லாம் சம்பரக்ஷணம் பண்ணிட்டா. புத்தி அதான் சொன்னேன், அயக்ரீவர் படிப்பையும் கொடுக்குற நல் புத்தியும் கொடுக்குற, அதனால அவருடைய புத்தி வேற இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வருவா. அதனால எல்லாரும் அயக்ரீவர் வழிபட்டு பெருமாளை பார்த்துக்கிட்டு கேட்டுக்கொள்கிறேன்.